இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னாக்க வந்து மண்பானையில வந்து இறால் பிரியாணி செய்ய போறோம். அது வந்து எல்லாரும் வந்து குக்கர்ல செய்வாங்க. நாம வந்து புதுசா வந்து இன்னைக்கு மண்பானையில வந்து நம்ம வந்து இறால் பிரியாணி செய்ய போறோம். எல்லாரும் கேட்டிருந்தீங்க கமாண்ட்ல என்னோட பேர் என்னன்னு. என்னோட பேர் வந்து ரேணுகா தேவி. வாங்க நம்ம போய் இப்போ வந்து ராலை சுத்தம் பண்ணிட்டு மண்பானையில வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ராலை வந்து சுத்தி எப்படி சுத்தம் பண்ணணும்னாக்க இப்படி வந்து எடுத்து இப்படி தலையை பிடிச்சி இப்படி தலையை வந்து இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி கையை வச்சு இந்த மேலே உள்ள தோலை வந்து இப்படி உரிக்கணும். இப்படி உரிச்சிட்டு இப்படி வாழை பிடிச்சி இப்படி அமுக்குனாக்க இப்படி வந்துடும். ராலை இப்படி தான் சுத்தம் பண்ணணும். இது எவ்வளோ அருமையாக சுத்தமாயிடுச்சு பாருங்க. ஃபுல்லாகவே நல்லா வந்துருச்சு பாருங்க வால் வரைக்குமே. இப்போ ராலை வந்து இப்படி சுத்தம் பண்ணணும். நமக்குனா ரால் வந்துடும். தோல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு தான் ரால் பிரியாணி வந்து நம்ம செய்யணும். தோலோட போட்டு செய்யக்கூடாது. தோல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம ரால் பிரியாணி செய்யணும். பிரியாணிக்கு தேவையான பொருளா எடுத்து வச்சிருக்கோம். அது என்னென்னு பாத்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நெய், பட்டை, உப்பு, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகு தூள், தனியா தூள், தயிர், எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன். ராலை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து பானையை நம்ம வச்சுக்கலாம். அது மேல இதெல்லாம் ஆனா நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வந்து எண்ணெயை ஊத்திக்கலாம். காஞ்சிருச்சு. நம்ம இந்த பட்டையை இதை சேர்த்துக்கிறோம். வந்து பல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதவிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது தக்காளி சேர்த்துக்கிறோம். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இதுக்கு ராலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இந்த ராலை சேர்த்த உடனே நல்ல ஒரு மணமான வாசனை வருதுங்க. இப்போ வந்து எப்படி சுருண்டுட்டு பாருங்க. அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு போகும்போது தயிர் சேர்த்துக்க போகிறோம். அதில் வந்து புதினா, கொத்தமல்லி நம்ம வந்து சேர்த்துக்கிறோம்.
தண்ணினாக்கா 6 டம்ளர் அரிசி எடுத்துக்கறேன். 9 டம்ளர் வந்து தண்ணி ஊத்த போறேன் இதல. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்க போறோம். கொதிச்சிருச்சு, நம்ம இப்ப அரிசி அதுல போட்டுடலாம். இப்ப அரிசி போட்டு நல்லா ஒரு கிண்ட கிண்டி விட்டுடும், அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். அரிசியை போட்டு கிண்டியாச்சு, போது நம்ம அந்த இலைய அது மாதிரி மேல வச்சு இந்த சட்டி மேல வந்து தண்ணியை ஊத்தி இப்படி நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்பதான் வந்து எதனால இது மாதிரி மூடுறோம்னாக்க, இந்த ஆவி வந்து வெளில போகாம இருக்கும், உள்ளே நல்லா தம்மாவும், அதுக்காக வந்து நம்ம இது மாதிரி மூடுறோம். இந்த வெயிட்டா இருக்கிறதுக்காக மேல வந்து நம்ம தண்ணி ஊத்தி வச்சிருக்கோம் சட்டி மேல. கொதி வந்துருச்சு, இப்ப நம்ம திறந்து பார்த்து ஒரு கிண்ட கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டாச்சு, இப்ப கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறோம். இப்ப பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, இப்ப நம்ம இறக்கி அதை வந்து தம் போட்டுடலாம். இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தம்மு போட்டு, இப்ப நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு, பதமா இருக்கு, நல்லா பொல பொலு நல்லா இருக்கு பாருங்க. பாருங்க இப்ப பிரியாணியை பாருங்க, மண்பானையில செஞ்ச பிரியாணி எப்படி பொல பொலு நல்லா இருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு சாப்பாடு, எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. நல்ல வாசனையா இருக்கு மண்பானையில வாசனையும். ரால் பாருங்க எப்படி வெந்து நல்லா இருக்கு பாருங்க சுருண்டு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மண்பானை செஞ்சதுனால வந்து டேஸ்ட் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மற்ற பாத்திரத்தில் செய்யறதை விட மண்பானை செஞ்சாக்க நல்லா இருக்கு டேஸ்ட்டு. இந்த ரால் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கு. இந்த மண்பானையில் செஞ்சதோட ராலை சேர்த்து போட்டு செஞ்சதால ரொம்ப மனமாகவும் இருக்கு, நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. அதோட சுட சுட இந்த இலையில வாழை இலையில போட்டு சாப்பிட்ட உடனே இன்னும் வாசனை அதிகமாக இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வீட்டில் வந்து ரால் பிரியாணி செஞ்சு மண்பானையில் ரால் பிரியாணி செஞ்சு வாழை இலையில வச்சு சாப்பிட்டு பாருங்க, அது எவ்வளோ வாசனையாகவும் மனமாகவும் இருக்குன்னு, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வில்லேஜ் ஃபுட் குயின் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.